அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு குழந்தை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் டெலிஷியஸான காஜு கட்லி ஃபட்டாஃபட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் சுகர் சிரப் செய்கிறேன் ஒரு பேன் வச்சு இப்போ இதில் நான் சுகர் ஆட் பண்ணுறேன் சுகர் வந்து முக்கால் கப் நான் கிராம் கணக்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன் ஹாஃப் கப் இப்போ இது ரெண்டுமே வந்து மெல்ட் பண்ணி விடணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே மெல்ட் பண்ணிவிடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சுகர் ஃபுல்லாக டிசால்வ் ஆகி அதாவது நல்லா கரைஞ்சி இது பபுள்ஸ் வரும் பபுள்ஸ் ஆனதுக்கப்புறம் சுகர் சிரப் கெட்டியாக ஆரம்பிக்கும் அப்போது நம்ம வந்து சிங்கிள் அதாவது ஒன் ஸ்ட்ரிங் கா கன்சிஸ்டன்சியில் பா எடுத்துடணும் அதாவது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நான் நல்லா பாயில் பண்ண விடுறேன் சுகர் சிரப் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துடுறேன் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வருது இது ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கேஷினட் பவுடர் அதாவது முந்திரி பருப்பு பவுடர் சேர்க்கணும் ஒரு கப் ப்ளஸ் முக்கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது சேர்த்த உடனே வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் நான் முந்திரி பருப்பை வந்து மிக்சி ஜாரில் டேரெக்டாகவே எதுவும் ட்ரை ரோஸ் பண்ணவே இல்லை டேரெக்டாக நீங்கள் ஜாரில் சேர்த்து விட்டு விட்டு பல்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பல்ஸ் பண்ணிங்கன்னால் அதில் ஆயில் விட்டுடும் அதனால கொஞ்சம் விட்டு விட்டு ஆற விட்டதுக்கப்புறம் பல்ஸ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஹீட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பல்ஸ் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு திரும்ப அகெயின் நான் வந்து கேஸ் ஸ்டவ்வாக ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணி இது கைவிடாமல் கிளறணும் கீ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதே மாதிரி டூ மினிட்ஸ் சார்ட் பண்ணிகிட்டே ஐ மீன் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் டூ அப்புறம் நான் கேஸ் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது ஆறிடும் ஆற ஆற ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துடும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை ஃபுல்லாக ஆறி ஒட்டாமல் வரும் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பிசஞ்சு வச்சா எப்படி டோ கிடைக்குமோ அந்த மாதிரி வரும் ஸோ ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இது வந்து நம்மளுக்கு எடுத்து ரோல் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஃபைனலி முடிஞ்சிருச்சு ஆனாலும் நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு ஹீட் ஃபீல் ஆகும் நம்மளோட காஜுவோட காஜு பர்ஃபி செய்கிறதுக்கான டோ ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ இதனா பேனில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நான் ரோல் பண்ணி கட் பண்ண போகிறேன் கையில் கொஞ்சோன்னு நான் கீ தடவிருக்கேன் கீ தடவிட்டு இப்போ இதை எடுத்து எதில் ரோல் பண்ண போகிறேனோ அதில் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு முதல்ல நான் ரோல் பண்ண போகிற சர்ஃபேஸில் லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் வரத்துக்காக தான் இந்த கீ பர்ஃபியோட டோ வச்சு ரோல் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க நான் எனக்கு தின்னாக தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அதனால் நான் கொஞ்சம் தின்னாகவே நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன் ரோல் பண்ணி இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஆற விட்டுணும் ஆற விட்டதுக்கப்புறம் தான் நான் இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போது இது ஆறிடுச்சு கட் பண்ணிடலாம் நான் பேலட் நைஃப் வச்சு கட் பண்ணுறேன் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஸ்கேல் கூட வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம் யூஸ்வலி பேக்கரிலலாம் வந்து ஸ்வீட் ஸ்டால்ஸ்லாம் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் காஜு கட்லி ஸோ அதே ஷேப்லேயே நான் கட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் தான் கேஷுநட் பவுடர் நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் அதாவது கால் கிலோ அளவுக்கு இது ஃபைனலாக நம்மளுக்கு எவ்வளோ ஈல்ட் ஈல்டாக இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு நான் இது எவ்வளோ எனக்கு கிராம்ஸில் கிடச்சிருக்குங்கிறது நான் உங்களுக்கு வெயிட் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் இப்போது காஜு கட்லி நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு இது மெஷர் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் வந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஹாஃப் கேஜி வந்திருக்கு சூப்பர் சூப்பரான காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு இனிமேல் பேக்கரிக்கு போய் அதிகமாக பணம் செலவு பண்ண தேவையில்லை உங்கள் வீட்லேயே வந்து ஹைஜீனிக்காக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ